திருச்சி முத்துக்குமார் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு உங்கள் துறையில் தெரிஞ்சிருக்கும். இன்னும் தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு உங்களோட பிரத்யேகமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல். காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு சம்பவமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று நேர்முகமாக எதிர்ப்பாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை, காவல் நிலையங்களும் எல்லா காவல் நிலையங்களும் சரியாக செயல்படுதா என்பது அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா உடுமலைப்பேட்டை சங்கர் மாதிரி எத்தனை வழக்குகள் நம்ம மனசு இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஆறாத ரணமா இருக்கும். நாங்க வந்து எந்த வன்முறை தாக்குதலும் எதுவும் பண்ண, அவங்களும் ஆயுதங்களை வச்சிருக்காங்க, நாங்களும் எங்க பாதுகாப்புக்கு அப்ப ஆயுதங்களை வச்சிருந்தோம். ஆமா, நாங்க என்னைக்குமே அடிக்கடி உதைக்கு உதங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். இல்ல, ஃபைட் சீன்லாம் வெட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எங்க என் தலைய மொட்டை அடிச்சா கஜினி இதோட சூர்யா தலை மாதிரி இருக்கும் எங்கள் தலைகள். இன்னைக்கு இந்த மேட்ரிமோனியெல்லாம் இருக்கு பாருங்களேன், அதுலயே நீங்க ஜாதி கலந்த மேட்ரிமோனிகள் என்னைக்கு வந்துச்சோ? பேரே தமிழ் சாதி மேட்ரிமோனி வைக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச குப்பன் சுப்பன் சொல்லி பொண்ணு பார்க்கறது எப்படி? ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு இன்டர்நெட்ல நீங்க என்ன வேணுமா போடலாம். வணக்கம், பேசுறது முத்துக்குமரன். க்ரூஸ் கப்பலில் ஒரு குதூகலமான நபர் கூட இருக்கும். குதூகலமான நபர்னா நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு. அப்படின்னா வேற மாதிரி கற்பனை செஞ்சிடாதீங்க. ஏன்னா தொழில் ரீதியாக அவர் ஒரு மிக பிரபலமான முன்னணி குற்றவியல் வழக்கறிஞர். என்னடா குழப்புற அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர்கிட்ட பேசும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. வணக்கம். வணக்கம் குமரன். வணக்கம். திருச்சி முத்துக்குமார் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு உங்கள் துறையில் தெரிஞ்சிருக்கும், திருச்சியில் நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு உங்களோட பிரத்யேகமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நேர்காணல். உங்களை நேர்காணல் செய்கிறதுல எனக்கு முதல்ல பெரிய மகிழ்ச்சி. திருமணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. எல்லோரும் ஒரு முறை பண்ணுவாங்க, ஒரு முறை பண்ணுறது நல்லதும் கூட, அடுத்தடுத்து அவங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் 3000 திருமணம் பண்ணியிருக்கீங்க. நாளுக்கு 3000 திருமணம் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி சொல்லணும் இல்லையா, 3000 திருமணம் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி ஒருத்தருக்குன்னு தான் சொல்லாடலே, தமிழ் சொல்லாடல் தான். கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் தான், ரெண்டுமே தான் ஒருத்தருடைய தமிழ் கலாச்சாரப்படி வாழ்க்கையில் மிக சிரமமான காரியங்கள். 3000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி சாத்தியம்? முதல்ல இது எப்படி ஆரம்பிச்சிச்சு? 3000 திருமணங்கள் என்பது நான் செய்து வைத்த 3000 காதல் திருமணங்கள், காதல் ஜோடி. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு வழக்கறிஞர் மீத ஒரு நம்பிக்கை வரணும். எப்படின்னா இவர்கிட்ட போனால் நம்பி போகலாம், இவர் வந்து எப்பேற்பட்ட காதல் ஜோடிகளையும் சேர்த்து வைப்பார், எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அதை மீறி அவர் சேர்த்தப்போ ஒரு நம்பிக்கையான வழக்கறிஞர்களுக்கு தான் இன்றைக்கு தட்டுப்பாடு. முதல் நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நம்ம சில வழக்குகள் எடுக்கும்போது, சில காதல் ஜோடி எடுக்கும்போது ஒரு கடுமையான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அந்த கடுமையான பிரச்சனைகளை எதிர்த்து நான் உங்கள் பக்கம்தான் நிற்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சில ஆண்டு காலங்கள் ஆகும். அந்த நம்பிக்கை எப்போ மக்கள் மனதில் ஏற்படுதோ அன்னைக்கு உங்களை அங்கீகாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த காதல் திருமணங்களை வெற்றிகரமாக செய்ய முடியும். எல்லாம் சொல்கிற அதே டயலாக் தான், கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து நிறையா பேர், நிறையா பிரபலங்கள் தான் காதல் திருமணங்கள் செய்ததையே மறைச்சிக்குவாங்க இந்த சமுதாயத்தில். அது ஏதோ ஒரு அவங்க லவ் பண்ணும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாக ஏற்றுக்கிறாங்க, காதல் ரொம்ப அழகான பொருள்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே வெளி உலகத்துக்கு வரும்போது அவங்க மேடையில் பேசும்போது நான் காதல் திருமணம் என்ற வார்த்தையை சொல்லவே ஆச்சப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. எனக்கு ஒரு சந்தேகம், தமிழகம் முழுவதும் காதல் ஜோடிகள் காவல் நிலையம் தேடி ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிறது இயல்பு, ஏன் கராத்தே முத்துக்குமாரை தேடி ஓடி வர்றாங்க திருச்சியில் மட்டும்? இல்லை, காவல் நிலையங்களும் எல்லா காவல் நிலையங்களும் சரியாக செயல்படுதா என்பது அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா நான் எல்லா காவல் அதிகாரிகளும் குறை சொல்லவில்லை, ஆனால் ஒரு சில காவல் அதிகாரிகள் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணி இருக்க அதிகாரிகளும் இருக்கார்கள். இப்போ அந்த ஜாதியை சார்ந்த பொண்ணாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான காரியம் போகும். ஏன்னா பல காவல் நிலையங்கள் காதல் ஜோடியை பிரித்த வரலாறும் இருக்கிறது. அதனால் காவல் நிலையங்கள் செல்லும்போது எங்களை மாதிரி ஒரு பலமான வழக்கறிஞர்கள் அவங்க எடுத்து செல்லும்போது சட்ட ரீதியான விஷயங்களை தான் அவங்க அணுக முடியுமே. அதை மீறும் பட்சத்தில் நாங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு, மற்றபடி சட்ட ரீதியான என்னென்ன அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு, முதல் நாங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த காதலர்களுக்கு உயிர் பாதுகாப்பு. எத்தனை ஆணவ கொலைகள், எத்தனை கௌரவ கொலைகள் நடக்கின்றன, இன்னமும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதனால் நம்ம உடுமலைப்பேட்டை சங்கர் மாதிரி எத்தனை வழக்குகள் நம்ம மனசு இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஆறாத ரணமாக இருக்கும். அந்த பையன் திருமணம் செஞ்சு போகிற நடு ரோட்டில் வெட்டுற அளவுக்கு இன்றைக்கி அந்த சமுதாயம் சீர்கட்டு போய் இருக்கிறது.
மனிதர்கள் போர்வையில் இவர்கள் சில மிருகங்களே. நாடோடிகள் படத்தில் மாதிரி ரொம்ப த்ரில்லரான ஒரு காதல் ஜோடியை சேர்த்து வச்ச கதை இருக்கா? இல்லை, இந்த காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கிற ஒரு ஒரு சம்பவமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று, நேர்முகமாக எதிர்ப்பாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்பான். ஒரு சில பேர், அண்ணே உங்களால் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி முதுகல் குத்த பார்ப்பார்கள். ரெண்டு விதம், பல விதங்கள் இருக்கும். நீங்கள் எதையும் எதிர்கொண்டு அந்த இடத்த சமாளிக்க ரெடியாக இருந்துக்கணும். ஏன்னா அரசியல் செல்வாக்கு இருக்கும், பண செல்வாக்கு இருக்கும். சில பேர் வந்து தன்னோட ஜாதி அமைப்பையும் மத அமைப்பையும் இவர்கள்லாம் வந்து மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் நம்ம மீது தாக்குதல் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கும், நமக்கு என்ற ஒரு ஆள் பலம் இருக்கிறது, மக்கள் பலம் இருக்கிறது. சரி, இப்போ இந்த தாக்குதல் விஷயம் சொன்னீங்கல்ல, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஆளை கூட்டிகிட்டு வர்றது, ஏதாவது ஒரு ஒரு அடிதடியாவது நடந்திருக்கும்ல, அப்படி ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும்? சொல்லலாம். 2010 ஒரு இன்சிடென்ட்டு, கூட்டிகிட்டு வரும்போது காதல் ஜோடியை கூட்டிகிட்டு வரோம். காவல் நிலையத்திலேருந்து நாங்கள் மீட்டுட்டோம். காவல் நிலையத்திலேருந்து மீட்கும் போதே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவல் ஆய்வாளர் நிறைய தகவல் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்காதீங்க, இங்கே வேண்டாம், சட்ட ரீதியாக அவங்க மேஜரு, நாங்கள் அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறோம், நீங்கள் வந்து வெளியில் அவங்கள கேப்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரே தான் லீடு கொடுக்குறாரு. இதை நான் ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டோம். சுதாரிச்சுட்டு நாங்கள் ஒரு 40 பசங்க ஆல்ரெடி, நாங்கள் எங்கள் டீம்னு எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். இன்னும் குறிப்பாக காவல் நிலையம் சொன்னால் காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்க காவல் நிலையம் தான், ஏன்னா திருச்சியில். அப்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சுதாரிப்பாக நாங்களே ஒரு 4-5 வாகனங்களை முழுக்க எங்கள் ஆட்களை ஏற்றி கொண்டு காதல் ஜோடியை ஏற்றுற மாதிரி ஒரு சிம்டம்ஸை காட்டிட்டு ஹெல்மெட் அணிந்து 2-வீலரில் இங்கிட்ட அமிச்சிட்டோம். நாங்கள் எங்கிட்ட அமிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பைபாஸ் நோக்கி அமிச்சிட்டோம். அமிச்சிட்டோம், ஆமாம், நாங்கள் அங்கிட்ட அமிச்சிட்டோம். நீங்கள் சுற்றி ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் எப்படியும் நாங்கள் காவேரி பாலத்தை தாண்டி தான் ட்ரிச்சுக்குள்ளே போனோம். ஒரே வழி அதுதான் எங்களுக்கு. நாங்கள் எப்போதும் போல் ராஜபவனியாக நாங்கள் வாகனங்களில் அப்படியே வரவும், இது பின்னாடி எங்கள் பின்னாடி ஒரு பெரிய மேசிவாக ஒரு கூட்டம் வந்து எங்களை கரெக்டாக எங்கே ரவுண்ட் அப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்திரம் பேருந்து நிலையம் தாண்டினோன்னே எங்களை சுற்றிடுறாங்க. நாங்கள் வந்து எந்த வன்முறை தாக்குதலும் எதுவும் பண்ணல, அவங்களும் ஆயுதங்களை வச்சுருக்காங்க, நாங்களும் எங்கள் பாதுகாப்புக்கு அப்போ ஆயுதங்களை வச்சுருந்தோம். ஆமாம், நாங்கள் என்றைக்குமே அடிக்கடி உதைக்கு உதங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா என் உயிர் போன பிறகு எனக்கு எப்படி அவர்கள் பாதுகாப்பு தருவாங்க? கட்டி கொடுக்கறதே உங்கள் மொழியில் சொல்லணும்னா செல்ஃப் டிஃபென்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் காந்திஜியும் அதானே சொல்லியிருக்காரு, நம்ம நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதா நம்ம முதல் கடமையாக இருக்கும். நம்ம வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த பகையும் இல்லை. இந்த சமுதாயத்தில் வந்து காதலை வாழ வைக்கிறதுக்காக நிறைய ஏற்பட்ட பகைகள் தான் அதிகம். அப்போ வந்து எங்களை ரவுண்ட் அப் பண்ணி அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் அந்த ஜோடியை தான் தேடுறாங்க வண்டிக்குள்ளே. பட் பை சான்ஸ் அவங்க உள்ளே தேடி பார்க்குறாங்க, அவங்க இல்லை. ஏன்னா அவங்கள நான் பாக்கெட்டு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. அப்போ உடனே சொல்கிறாங்க, இல்லைண்ணே வண்டியில் இல்லை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எங்கடா நான் சொன்னேன், நீ வெட்டினா நானும் வெட்டுவேன், நீ அடித்தா நானும் அடிப்பேன், பொண்ணு பையனை நீங்கள் பிடிக்க முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோணும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே பேசி அதுக்கப்புறம் அந்த காதல் ஜோடியை வந்து ஒரு பல மாதங்கள் தலைமறைவாக வைத்து என் நண்பரோட ஒரு கம்பெனியில் வேலை போட்டு கொடுத்து ஒரு 6 செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இலவசத்துக்கு பிரசவத்துக்கு இலவசம் மாதிரி பேர் கூட வச்சு காது குத்தி விட்டுருக்கீங்க. இல்லை, நமக்கு அவங்க லைஃப் சேஃப்டி தானே ஃபஸ்ட்டு. அப்புறமா அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எதிர்த்து போராடி பார்க்குறாங்க, அதிகாரிகள் வந்து பேசுவாங்க, அப்புறம் வந்து இது நமக்கு தெரிந்தவர்கள் அண்ணே ஒரு உதவின்னு வருவாங்க. சம்மந்தமே இல்லாதவங்க கூட என் வீட்டில் இருக்க செல்வாக்கான ஆட்கள் பேரை சொல்லி இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி விட்டு போனதை விடுங்க சார், அட்டாக் நடந்திருக்கா, எனக்கு ஃபைட் சீன் வேணும். இப்போ இல்லை, ஃபைட் சீன்லாம் வெட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் என் தலையை மொட்டை அடித்தா கஜினியோட சூர்யா தலை மாதிரி இருக்கும் எங்கள் தலைகள். அப்படிங்களா? ஆமாம், உண்மையிலே தாக்குதல் இல்லை, தாக்குதல்லாம் டைரெக்டாக பண்ணுவாங்க. தேவக்கோட்டையில் ஒரு இன்சிடென்ட்டு, தேவக்கோட்டையில் போய் ராத்திரி நாளைக்கு பொண்ணுக்கு நிச்சயம், இன்னைக்கு நைட்டு பொண்ணை பூந்து தூக்குறோம், தூக்கும்போது சுற்றிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு கராத்தே முத்துக்குமான்னு தெரிய போதா என்னென்னு தெரிய போகுது, இருட்டில் யாரோ ஒரு டீம் வந்து தூக்குறாங்கன்னு தாக்குதல் போய் காயப்பட்டுறோம். காயப்பட்டதோட அப்படியே பொண்ணை தூக்கிட்டு வந்து வந்துடும். மிஷன் அக்கம்ப்ளீஸ்டு. பட் என்ன, மாப்பிள்ள சேஃபாக இருந்தார், போனால் நாங்கள் தான் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா மாப்பிள்ள வந்தால் மாப்பிள்ளை பிடிச்சிருவாங்கன்னு தெரியும். எதுக்கு சார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உயிரை பணையை வச்சுருந்த வேலைகள் செய்யணும்? இல்லை, உயிருங்கிறது கடவுள் கொடுத்தது தானே, அதை எப்போ தேவையோ அவர் எடுத்துக்கிறாரு. அதை பணைய வைக்கிறதுங்கிறது வந்து யார் எத்தனை பேர் துணிந்து, இன்னைக்கு எல்லையில் இருக்கும் இராணுவ வீரர்கள் எடுத்துக்கோங்க, உயிரை பணைய வச்சு தான் நாட்டை காப்பாற்றுறாங்க. நான் உயிரை பணைய வச்சு காதலை காப்பாற்றுறேன். சரி, நீங்கள் இல்லை முடியாது, உங்களை சேர்த்து வைக்க முடியாதுன்னு நிராகரித்த காதல் ஜோடிகள் உண்டா? அதிகபட்சமாக நிராகரிக்கப்பட்டிருக்க காதல் ஜோடிகள் நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா அது உண்மையான காதலாக இருக்காது.
அந்த காதலுங்கிறது என்னன்னா ஒரு புரிதல். இந்த புரிதல் சரியாக இருந்தால் மட்டும்தான் காலம் முழுக்க அவர்கள் அந்த கரையை நீந்தி செல்ல முடியும். நாங்க வந்து எப்படின்னா படிக்காத படத்துல ஒரு விவேக் மாதிரி எல்லாரையும் அக்செப்ட் பண்றது கிடையாது. இல்ல, இப்ப நம்ம வந்து கப்பல்ல இருக்கோம், இப்ப இந்த கப்பல் சரியான வழியில் செல்லுதா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? திசைமானி இருக்கு, அதுக்காக திசைமானி காம்பாஸ், எந்த வழியில போனா கரை சேரலாம் என்பதுதான் எங்கள் இயக்கத்தோட கோட்பாடு. அதாவது வழி தெரியாம தடுமாறி நிக்கிற காதலர்களை இந்த வழியில சென்றால் நீங்கள் ஜெயிக்கலாம் என்பதுதான் எங்களோட கோட்பாடு. அந்த கோட்பாடு படி இன்னைக்கு காதலர்கள் நல்லா தான் இருக்காங்க. அந்த மாதிரி காதலர்கள் உண்மையான அந்த காதல் இருக்கா இல்லையான்னு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நடக்கும். ஒரு அவங்க பேசுறதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இருக்காது. ஏன்னா அவங்களோட காதல் எப்படி இருந்துச்சு, என்ன எது சுச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் ஜோடி வந்து சேர்த்து வைப்பதற்கு தகுதியானவர்கள் தகுதியானவர்களா என்று தெரியாமல் நம்ம சேர்த்தோம்னா அதுவே நம்ம செய்யற மிகப்பெரிய தவறாகும். என்னமா எல்லார்ட்டி பர்மிஷன் வாங்கிட்டியாமா, இல்லைங்க எங்க ஹஸ்பண்ட மட்டும் கேட்கணுங்கிற மாதிரியான ஜோடி கேட்கறது. இப்ப எப்படின்னு சொல்லணும்னா, ஒரு மருத்துவர் வந்து ஆரம்பத்துல எப்படி வந்து ஒரு பயிற்சி மருத்துவராக இருந்து ஒரு சிறந்த மருத்துவர் ஆனாலும் பேஷண்ட பார்த்தோம்னு சொல்லிடுவாரு, இவருக்கு இந்த ஊசியை போடுங்க, இவருக்கு இந்த மாதிரியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பையனை பார்த்தோம், இது ஓகே, இந்த பையன் நல்ல பையன், இதுக்கு என்ன ரிஸ்க் வேணுமா எடுக்கலாம், டீம் வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு தனி படை வச்சிருக்கு. இதுக்குன்னு ஒரு தனியா டீம் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா அதுதான், அவங்க மந்திரியும் பார்க்க மாட்டாங்க, ஆமா யாரையும் பார்க்க மாட்டாங்க. அது நம்மள அன்பால சேர்த்த கூட்டம், நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க. இவ்வளவு சொல்றீங்க சார், உங்களுக்கு காதல் திரும்புவோமா? என்னோட திருமணம் காதல் திருமணம். நீங்களும் இப்போ இதே கேட்டகரி தான். இல்லை, நான் வந்து என்னோட திருமணம் சொல்வதை பார்த்தா என்னோட மாமனார் அனைவருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய திராவிட தென்றல். அவரை சொல்லணுன்னா ஒரு மிக நல்லவர், நல்ல மனிதர், நல்ல பேச்சாளர், நல்ல பாராளுமன்றவாதி. நிறையா சொல்லலாம் அவரை பற்றி. சொல்லணுன்னா அவர் மேலே எனக்கு நிறையா மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. ஏன்னா என் காதல் திருமணத்துக்கு வந்து இப்போ சேர்ந்து இப்போ நாங்கள் நல்லாயிருக்கோம். அதனால் அதை பற்றி அதிகமாக சொல்கிறது கொஞ்சம் நாளைக்கு வீட்டுக்கு தானே போகணும் சொல்லிட்டு, அதுதான் பிரச்சனை. இங்க தாக்கி பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அப்போ எதிர்ப்பு வந்துட்டீங்க, யாருன்னு பேரை சொல்ல மாட்டீங்களே? திருச்சி சிவா எம்பி தான் என்னோட மாமனார். ஓ, அப்படிங்களா? ஆமாம். அப்போ காதல் திரும்பினா நான் எப்படி உங்க சேசிங் ரன்னிங்னு போச்சா, இல்லை நீங்க பேசி சமாதானப்படுத்தி? இல்லை, சேசிங் ரன்னிங் கோர்ட்டு ஹைகோர்ட் வரைக்கும் வழக்குகள் தொடக்கப்பட்டது. ஹேபியஸ் காப்பஸ் போடுறோம். ஆமா, கடுமையான எதிர்ப்புகள் தான். ஆனா அது சூழ்நிலையால் அவர், அதாவது அவரை நம்ம குறை சொல்றதோட அவர் கூட சேர்ந்திருந்தவர்கள் அவரை தவறா திசை மாத்தி எடுத்து சென்றார்கள் என்பதான். அதாவது என்னைக்குமே ஒரு பையனை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் சொல்லிடுறதுல, ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கானா, அவரை சுற்றி இருக்க கூட்டங்கள் வந்து அப்படியா என்றால் அங்க போய் கராத்தே முத்துக்குமார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு பேசிட மாட்டாங்க. அங்க என்ன பேசுவாங்கன்னா, அந்த பையனா, அதுங்க, இந்த பையனா, ஏன்னா காசா பணமா சொல்லிடுறது. உடனே ஒரு பெண்ணின் தந்தை என்ற மனநிலையில் அவரை பார்க்கும்போது, ஐயோ இவ்வளோ மோசமானவனுக்கு நம்ம பொண்ணை தரதா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார். ஸோ பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளை இப்போ பிரித்து எடுக்கவே எனக்கு 8 ஆண்டுகள் ஆகினுச்சு. 8 வருஷம் கழிச்சு தான் திரும்ப ஒன்று சேர்றோம். ஓ, சரிங்க சார். இப்போ இந்த இவ்வளவு காதல் திருமணங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, இந்த காதல் திருமணம் முதல்ல எந்த ஆண்டு தொடங்குச்சு? 97 சட்டக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது. அப்போ இருந்தே கல்லூரி காலத்திலே ஆரம்பிச்சு. கல்லூரி காலத்திலேயே நாங்கள் வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ரொம்ப துடிப்பு ஃபெரோஷியஸாக இருப்போம். அனைத்து சாலை மறியலாக இருக்கட்டும், ரயில் மறியல். நான் சட்டக்கல்லூரி தலைவராக இருந்தேன், சட்டக்கல்லூரி திருச்சி அரசு சட்டக்கல்லூரி தலைவராக இருக்கும்போது நமக்குன்னு ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகம், அந்த வேகத்தில் வந்து அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. நண்பர்களோடு சேர்ந்து காதலுக்கு உதவி செய்ய போகிறோம். உங்களுக்கு வெள்ளி விழா ஆண்டு வாழ்த்துக்கள். எனக்கு நன்றி. எப்படி டக்குனு வெள்ளி விழான்னு சொன்னால், நான் 98 பிறக்கிறேன். தலைமுறைகள் கடந்து இந்த சேவை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிற பட்சத்துல, 97 நடந்த காதல் திருமணத்துடைய எதிர்ப்புகளுக்கும் இப்ப இருக்கிற காதல் திருமணங்களுடைய எதிர்ப்புகளுக்குமான விகிதம் மாறி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, விகிதம் வந்து மறைக்கப்படுதுன்னு சொன்னா மாறி இருக்கான்னு பெருசா சொல்ல முடியாது. ஜாதி இன்னமும் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா இவ்வளோ கிடையாது, அன்னைக்கு இவ்வளோ மீடியா கிடையாது. ஆனால் செய்திகள் வெளியில் வராமல் இருந்துச்சு. அதை மீறியுமே நாங்கள் வைக்கிற எல்லா எடுத்து போகிற ஜோடிகளுமே எதிர்ப்பு இருக்கும், சண்டை இருக்கும், அப்போ வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ சில விஷயங்கள் வந்து தன் சுயநலத்துக்காக சில ஊடகங்கள் அதை பெரிதப்படுத்துகின்றது. உண்மையிலேயே நல்லது செய்யணும்னு எந்த ஊடகங்களும், இப்போ பெரும்பாலான ஊடகங்கள் அதை வெளியில் நியூஸாக போடுறதில்ல. சில சில செய்திகள் பார்த்தா அப்படியே ஒன்றுமே இல்லாத செய்தி ரொம்ப பெருசாக வரும். சில பயங்கரமான செய்திகள்லாம் இருக்கும், அது வந்து இன்றைய செய்திகள் துணுக்கு செய்திகளில் ஒரு லைனில் போயிடும். அதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருக்கும்.
மீண்டும் எனக்கு இந்த விகிதம் தான் சார் தேவை. ஆனால் நான் எந்த பக்கம் போகிறேன்னா, இந்த காதல் திருமணங்களை எதிர்க்கிற பெற்றோர்கள் உறவினர்கள் ஜாதியை மட்டுமே முன்னிலைப்படுத்துகிறாங்களா, இல்லை அது தாண்டி வேறு எதுவும் காரணிகள் இருக்கா, எதுக்கு அதிகமான விகிதம் இருக்குது? அவங்க மூணு வகையாக பிரிச்சுக்கலாம், ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம், இன்னொன்று பொருளாதாரம். இந்த மூணு வகை தான் காதலின் எதிரி. பொருளாதாரங்கிறது ஒரு நியாயமான ஒரு இல்லையா சார்? பொருளாதாரம் நியாயமானதுன்னா நீங்கள் எப்படி அந்த வயசில் அவன் வந்து பெரிய ஆள் ஆவான் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கணிக்க முடியும்? நீங்கள் வந்து அவனுக்கு இருக்க பேங்க் பேலன்ஸையும் சுற்றி இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெரிய நான் எடுத்து உதாரணம் சொல்லணும்னு நினச்சா இந்த ஒரு இன்டர்வியூ பத்தாது, நம்ம ஒரு 10 இன்டர்வியூ எடுக்கலாம். ஏன்னா எபிசோட் 1 எபிசோட் 2 போகலாம், அப்படி போகலாம். ஒரு மகளோ அல்லது ஒரு மகனோ இருக்கிறாங்கங்கிறப்போ சேர்ந்து வாழ போகிறாங்க, தன்னுடைய மகளை வைத்து பாதுகாக்கிற அளவுக்கு, அவளை பார்த்துக்கிற அளவுக்கு சொகுசு வாழ்க்கை கொடுக்க முடியாட்டியும், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற அளவுக்கு அந்த பையனுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு பெற்றோர் பார்க்குறதுல நியாயம் இருக்கா இல்லைங்க? கரெக்டான விஷயந்தான். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், உங்கள் குழந்தைகள் பிறந்ததுலேருந்தே வளர்கிற வரைக்கும் உங்கள் குழந்தைகள் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ளுங்கள், பாசம் வைத்துக் கொள்ளுங்கள். நண்பன் என்று நினைத்தால் என் அப்பா அம்மா தான் என் நண்பர்கள்ங்கிற விஷயத்துக்கு போங்க. நீங்கள் இன்றைக்கி காதல் திருமணம்னு வந்துச்சுனாலே என் பொண்ணு அப்படி கிடையாது, என் பையன் அப்படி கிடையாது. ஆனால் அவங்க நண்பர்களை விசாரித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவங்க 7 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க 8 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு, இவங்க வந்து அங்கே போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் பெற்றவங்களுக்கு மட்டும் தெரியாது. அப்போ இது யாரோட தவறு? பிள்ளைகளை முறையாக கண்காணிக்க வேண்டியதை தவறிவிட்டு அந்த பையன் சரியில்லை இருக்குங்கிறத நீங்கள் கடைசி நேரத்தில் போய் கேள்வி கேட்குறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? தவறு பெற்றோர்கள் மீது தான், பிள்ளையை சரியாக வளர்க்காத எல்லா பெற்றோர்கள் மீதும் தான் தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மை. இப்போ விகிதத்தில் முதல் படியில் இருக்கிற ஜாதிக்கு வந்துடுவோம் சார். 2022 இருக்கோம். இந்த க்ரூஸ் கப்பலில் நம்ம ஏறினது பெரியார் பிறந்த அன்று. ஆமாம், என் மனைவியின் பிறந்த நாள் அன்று, சமூக நீதி நாள் அன்னைக்கு இந்த கப்பலில் ஏறி இருக்கோங்கிற பட்சத்தில், 2022 வந்த பிறகும் இன்றைக்கும் ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பற்று அப்படிங்கிற அளவோடு நின்று கொள்ளாமல், ஒரு ஒரு விரும்பிய விஷயங்கிற அளவுக்கு இல்லாமல் வெறிங்கிற அளவுக்கு வெறித்தரமாக இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நல்லவர்களுங்கிறத ஒரு டம்ளர் பால், அதில் ஒரு துளி விஷம்தான் ஜாதி. உளுந்தாலும் அந்த ஒரு துளியாக இருக்க போகிறதுல அந்த டம்ளரே விஷமாயிடுது. அந்த ஜாதி என்ற விஷம் நம்ம சமுதாயத்தில் விழுந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அது பரவுமே தவிர்த்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறையவும் குறையாது. அதை வந்து மேற்கொண்டு எடுத்து சொல்லணும்னு நிறையா நல்ல முயற்சிகள்லாம் நடக்குது, ஆனால் அதுவும் பூசி முழுகப்படுகிறது நாடகங்கள் மாதிரி. ஒரு வழக்கறிஞராக அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் சார். ஜாதி ஒழியுமான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது அப்பட்டமான பதில். ஆனால் இந்த ஜாதியுடைய வெறித்தனம் குறைவதற்கு, இதோடைய வீரியம் ஒடுங்கிறதுக்கு, குறைந்தபட்சம் திருமணங்களில் காதல்லையாவது ஜாதியை பார்க்காம இருக்கிறதுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்லை, இன்றைக்கி இந்த நாட்டில் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருக்கும். நம்மளை மாதிரி ஆட்கள், உங்களையும் என்னையும் சேர்த்து நம்மளை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நல்லது செய்ய வேண்டுமென்றதுக்காக ஒரு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அது வந்து எப்போவுமே ஹீரோ வந்து கடைசியில் தான் ஜெயிப்பார், அதனால் கடைசியாக நம்ம ஜாதியை ஜெயிப்போம்னு நம்புவோம். அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பித்து 25 வருடங்கள் ஆகிவிட்டனன்னு எடுத்துக்கிட்டாலும், இப்போ இந்த 3000 ஜோடிகள் வந்து நாளைக்கு அடுத்த தலைமுறையை வந்து ஜாதிகள் இல்லாமல் தானே மாறி வரும். எல்லாமே கலப்பு திருமணங்கள், மதம் கலந்து எந்த மதம் ஜாதியெல்லாம் கலந்து வரும்போது அந்த சமுதாயத்தில் மாற்றங்கள். தேவர் மகனில் சிவாஜி கணேசன் சொல்லுவாள், விதை நான் போட்டது. அன்றைக்கி அதை அனுபவிக்க நான் இருக்க மாட்டேன், ஆனால் அந்த விதை நான் போட்டதாக இருக்கும். நிறைய விதைகளை விதைத்து கொண்டே இருக்கிறீங்க. அது அவ்வளோ அதுதான் நம்மளுடைய முயற்சி. அதுதான் அதை நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு கொடுப்பனை இருக்கான்னு தெரியல. ஆனால் அடுத்த தலைமுறையை நோக்கிய சிந்தனைகள் எங்களுக்கு அதிகம் உண்டு. நாங்கள் பல நாட்களாக வந்து இந்த தலைமுறைகள் சார்ந்து, ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக என்னைக்கு அரசியல் கட்சிகள் ஜாதி பார்க்காம வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்களோ அன்னைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. ஏன்னா இன்னார் அதுக்குன்னு எந்த ஜாதியுமே சேராத ஒரு வேட்பாளரை நம்ம பார்க்க முடியாது. அந்த வேட்பாளிலே கை வைக்கிறீங்களா? இல்லை, அடிப்படையாக தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கணும் தானே. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு நல்ல வேட்பாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க. கேட்டால் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இங்கே அதிகம், அதனால் இந்த சீட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியே மொதல் அரசியல் தலைவர்கள் என்ன இருந்தாலும் சரி. இது எல்லா கட்சியிலையுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லா கட்சியிலையும் இருக்குது, எல்லா கட்சியிலையுமே இருக்குது. எந்த கட்சியிலையும் இல்லைன்னு நானும் சொல்ல முடியாது, அதை எந்த தலைவரும் அதை மறுக்கவும் முடியாது. இப்போ பெரியாருக்கு சிலை அமைக்கிறது, மாலையிடுறதுலாம் இல்லை. அவரோட சில கொள்கைகளை நம்ம வந்து கடைப்பிடிக்க முடியுது, சில கொள்கைகளை கடைப்பிடிக்க முடியல என்பது அவர்களுக்கு தெரியும். அது ஒன்றும் தெரியாமல் இல்லை. இன்றைய சூழ்நிலைக்கு அதான் சொல்லலாம், நாய் வேஷம் போட்டால் குழைச்சி தான் ஆகணும், அரிதாரம் பூசினா நடிச்சு தான் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால்
சில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவங்க செய்கிறாங்க. ஆனால் அதுவே அவர்கள் மாற்ற முயற்சி செய்தால், அப்படி மாற்ற முயற்சி செய்கிற சில அரசியல் கட்சிகள் முயற்சிக்க தான் செய்து, ஆனால் அதுக்கு அந்த சமுதாயங்கள் இடம் கொடுப்பதில்லை. இதுதான் உண்மை. அப்படி அப்படியே நடக்குது, நடக்கலாம் சொல்ல முடியாது. ஒரு சில கட்சிகள் வந்து இது நல்ல வேட்பாளர் என்று தேர்ந்தெடுக்க போகும்போது இந்த சமுதாய வேட்பாளர் கொடுக்க முக்கியத்துவம் நல்ல வேட்பாளர்களுக்கு கிடைப்பதில்லை. இவர் 30,000 ஓட்டு வாங்கினா அவர் 1.5 லட்சம் ஓட்டு வாங்குவார். இதை தான் அந்த 30,000 நல்ல, அதான் சொன்னேன் நம்ம சதவீதம் வெறும் அந்த 30% தான், மீதி எல்லாம் கலப்படமான சமுதாயம் சேர்ந்து தான் இங்கே மிகப்பெரிய அரசியல் நாடகங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதை நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருக்குது. இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒழியுமான்னு கேட்டால் இல்லைங்கிறது பதில், ஆனால் குறையும் அப்படிங்கிறது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போது சில ஆண்டுகளாக கண்ணார பார்க்க முடிகிற விஷயங்கள், பெற்றோர்களும் இந்த காதல் திருமணத்துக்கு கொஞ்சம் ஒத்திசைவு செய்கிறாங்க. உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அதை தாண்டி சேர்த்து வைக்கிறதுல பெரிய ஒரு பணியை செஞ்சுட்டு வராங்க. நீங்கள் சொன்னது போல் அதே தேவர் மகனில் சிவாஜி அவர்கள் சொன்ன வெதை நாம் போட்டதுங்கிற அந்த வசனம் உங்களை போன்ற நிறைய பேருக்கு பொருத்தம். நிறைய பேர் விதித்து கொண்டிருக்கீங்க. கராத்தே முத்துக்குமார் போன்ற நிறைய மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு விடயம் ஒழிகிறதுக்காக நிறைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நேரில் உட்காந்து கேட்டு தெரியும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பொன்னான நேரத்தை இந்த க்ரூஸ் கப்பலில் உங்களுடைய, இல்லை அதில் எனக்கு ஒரு சின்ன கருத்து ஒன்று இருக்குது, அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இன்றைய தலைமுறையில் வந்து மாற்றங்கள் தெரியுது என்பது நகர்ப்புறங்களில் மட்டும்தான், சிட்டிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நகர்ப்புறங்களில் மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாற்றங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்கிற கிராமத்துப்புறங்களில் இது சென்றடைந்தா என்றால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அது இல்லைங்கிறது தான் உண்மை. இங்கே இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா இது செட்டியார் கடை அப்படின்ற ஒரு ஒரு கடைக்கும் அந்தந்த கடை மட்டும் இல்லை. நீங்கள் வந்து கிராமங்களில் செட்டியார் கடை நாடார் கடைன்னு வெளிப்படையாக இருக்குது, ஆனால் நகரங்களில் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஆமாம் இருக்குது. நீங்கள் இன்னும் இன்னும் வெளிப்படையாக சொல்லணுன்னா இன்றைக்கி இந்த மேட்ரிமோனியெல்லாம் இருக்குது பாருங்களேன், அதுலேயே நீங்கள் ஜாதி கலந்த மேட்ரிமோனிகள் என்றைக்கு வந்துச்சோ பேரே தமிழ் சாதி மேட்ரிமோனி வைக்கிறாங்க. ஆமாம் சார், தமிழ் சாதி அந்த சில சாதி சம்மந்தப்பட்ட மட்டும் இந்த விளம்பரங்கள் செய்வதே மொதல் தடை செய்யணும். இந்த ஜாதி பேரை குறிப்பிட்டு சொல்கிற மேட்ரிமோனியெல்லாம் மொதல் அரசு தடை செய்தாலே போதும், நிறையா ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஒழுத்தி விடலாம். ஏன்னா அந்த பையன் அந்த இப்போ சமீபமாக நான் ஒரு சமத்துவ மேட்ரிமோனி கூட பார்க்க முடியல சார். சமத்துவ மேட்ரிமோனியை நீங்கள் ஏன் பார்க்க முடியாது நான் சொல்கிறேன். இப்போ நான் சமீபமாக ஒரு 2 மாதங்களில் நான் வந்து ஒரு ஒரு 4-5 வழக்குகளில் வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் டிவோர்ஸு, 2 நாளில் டிவோர்ஸு, 1 மாதத்தில் டிவோர்ஸு, 2 மாதத்தில் டிவோர்ஸு. இவங்களை கூப்பிட்டு நான் விசாரிக்கும் போது நீங்கள் எப்படி அந்த பையனை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னோன்னா அந்த சமுதாயம் சார்ந்த மேட்ரிமோனி. ஓ, இந்த மேட்ரிமோனி இந்த சமுதாயம் சார்ந்த மேட்ரிமோனி திருமணங்களும் ரொம்ப அதிகமாக இப்போ இருக்குது. முன்னாடி தான் புரோக்கர் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. மேட்ரிமோனி திருமணங்கள் நிறைய ஆயிடுச்சு, அது தோல்வியில் முடிகிற எண்ணிக்கை நிறைய ஆகுது நான் கேட்குறேன். 100% ஆகுது. நீங்கள் நமக்கு தெரிஞ்ச குப்பன் சுப்பன் சொல்லி பொண்ணு பார்க்குறது எப்படி? ஒன்றுமே தெரியும். இன்றைக்கி இன்டர்நெட்டில் நீங்கள் என்ன வேணுமா போடலாம். அது சொல்கிறது தான் சொல்லுவோம். ஒரு சமீபமாக ஒரு படத்தில் கூட பார்த்தேன், சொட்டையாக இருந்தாலும் விற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து போடுமா. நேரில் போய் பொண்ணு பார்த்த மாப்பிள்ளை பார்த்த காலங்கள் போய் இன்டர்நெட்டில் வீடியோ காலில் பார்த்து எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இன்டர்நெட்டில் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? நீங்கள் ஆன்லைனில் சோப்பு வாங்கலாம், சீப்பு வாங்கலாம், மாப்பிள்ளை எப்படி வாங்குவீங்க? ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்த வந்து இது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அரசு வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுத்து இதில் சரியான கட்டுப்பாடுகள் இருக்குது. இன்றைக்கி கட்டுப்பாடே இல்லாத ஒரே இடம் வந்து இன்டர்நெட்டு தான். இதுதான் வெளிப்படையான ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய ஆனால் கட்டுப்பாடு இல்லாத. இப்போ குமரன் போடுற அனைத்து வீடியோலையும் அதை லைக் செய்கிறவங்க நிறைய பேர் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கருத்துக்கள் வந்து மிக ஆழமான கருத்துக்களாக இருக்கும். ஆனால் அதே லைக்ஸு ஒரு ஆபாசமான ஒரு வீடியோவுக்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கிறதையும் நம்ம அதே இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது. அப்போ நல்லவர்கள் அதிகமாக கெட்டவர்கள் அதிகமாக என்று அவர்கள் சிந்தனையில் சொல்கிறேன். நல்லவர்கள் கெட்டவர்கள் நான் பாகுபாடுபடுத்தி பார்க்கலாம். அவர்கள் சிந்தனையில் வன்மம் இருக்கிறது என்று நமக்கு நல்லா தெரியுது. அதனால் இந்த மேட்ரிமோனிங்கிறத வந்து எவ்வளோக்கெவ்வளோ இந்த இந்த வீடியோவுக்கு அப்புறமாச்சும் அரசு வந்து இதில் கவனம் செலுத்தி இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக விளம்பரம் செய்யும்போது ஜாதியை சார்ந்து நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு தடை வர வச்சதுக்கு, இல்லாட்டி இதுக்கு ஒரு பொதுநல வழக்காச்சும் குமரன் முத்துக்குமார் போன்றவர்கள் கலந்ததாச்சும் வழக்கிழக்கு போட்டு இந்த நேர்காணலில் ரொம்ப நியாயமான ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. எப்படி மதுவை வந்து விளம்பரம் செய்யக்கூடாதோ அதே போல் இந்த ஜாதியையும் விளம்பரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விடயம். அதை பதிவு பண்ண உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுதான் 25 ஆண்டுகால அனுபவத்தில் கிடைக்கிற விடயம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்ம எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்கள் செலவிட்டமைக்கு ரொம்ப நன்றி. தங்களுக்கும் எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கும் நன்றி.